பெருசா அரசியல் தெரியாது, சும்மா கதறி பேசுவாரு, பேசுறதே அவருக்கே தெரியாது. ஒரு ஒரு மாதிரியான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு சாதி இழிவு செய்த சங்கிகளோட சண்டை போட்டுட்டு வெளியே வந்த அர்ஜுன் சோம்புதான் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்து மக்கள் கட்சி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு கதறிட்டு தெரியுது. தனியா விஜய் சேதுபதி மேல ஒரு உதை கொடுத்தேன்னா உனக்கு 1001 ரூபாய், ஒவ்வொரு உதைக்கும் 1001 ரூபாய். நல்லா செழிப்பா வளர்ந்துட்டு போலருக்குனே, காலுக்கு விழுந்தே வளர்ந்ததுன்னு வளர்ந்துட்டாருன்னா ஆச்சரியம், உண்மையிலே ஆச்சரியம். எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்னு பிச்சை எடுத்து, ஒரு சொந்த வீடை அமெரிக்காவில் போய் பிச்சை எடுத்த ஸ்பெஷல் பிச்சைக்காரன் நம்ம அண்ணன் அர்ஜுன் சம்பத். ரிஷிகேஷ் வந்ததுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூரில் எனக்கு எப்பவும் நீங்கள் செய்யக்கூடிய உதவி செய்யணும். நீங்கள் நீங்கள் ஒரு வீடு எனக்கு வாங்கி கொடுக்கணும், ஏன்னா முஸ்லீம்ஸ் எப்போ வேணா அட்டாக் பண்ணுவாங்க, நான் அந்த வீடு மாற்ற போகிறேன். அந்த வீடியோ எல்லாரும் பார்த்து எல்லாம் நான் செஞ்சோம். அவரு இன்னைக்கு ஒரு உதைக்கு 1001 ரூபாய் கொடுக்குறாருன்னா பிச்சை எடுத்து செலிம்பாயிட்டாரு நம்ம அண்ணாத்த அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சந்தோஷம். பல இடங்கள்ல அர்ஜுன் சம்பத்து போன்ற அறவேக்காட்டு சங்கிகளுக்கும், மன்னிச்சுக்கோங்க சங்கிகளே அறவேக்காடு தான், சரி அறவேக்காட்டு கும்பலுக்கும் நாம் தமிழர்னு மூளையே இல்லாத குரூப்புக்கும் உங்களுக்கு பின்னாடி ஒரு சாதி இருக்கும். அந்த சாதியில நல்லவனு இருப்பான், கெட்டவனு இருப்பான். அந்த கெட்டு போன தெருவில் திரியிற மீசை முறுக்கிட்டு திருற சாதியை பிடிச்சி தொங்கிட்டு திருறவனை வச்சு உங்களை நான் அளவிடக்கூடாது. சாதி பிரச்சனையை மாற்றி புடுங்கி தின்னலாம், பொறுக்கி தின்னலாம் அப்படின்னு நினைக்கிறதும் அசிங்கமான அரசியல். தமிழகத்தில் சங்கிகளுக்கும் தம்பிகளுக்கும் நேர்மையான அறம் சார்ந்த அரசியல் வராது, தெரியாது. நம்ம ஊரில் குழந்தைங்க விளையாடும்போது சொல்லுவாங்களே, அவன் கல்லாட்டை ஆடுறாங்க்கா அதனால் அவனோட சேரமாட்டேன், அவை போலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போல அரசியல்லையே கல்லாட்டாடுற வேண்டானா இந்த ரெண்டு கும்பலும். இவனுங்க பேசுற அறவேக்காட்டுத்தனத்தை யாராவது அறம் இல்லை என்று சுட்டி காட்டுனா உடனே புசு புசுன்னு கண்ணு காது எல்லாம் வேர்த்து மூக்கு வலி காது வலியெல்லாம் புகையா வரும், என்னடானா எரியும். உனக்கே நேர்மையா அரசியல் பண்ண தெரியல, அதை சுட்டி காட்டுறவன்லாம் கேடு கட்டவன்னு நீங்க சொல்லிட்டு தெரியல. அதில் இன்னைக்கு இந்த சங்கி கும்பலில் ஒன்று தான் அர்ஜுன் சம்பத்தை உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் எப்பயுமே வாயை திறந்தாலே சர்ச்சையான விஷயங்களை பேசிய தன்னை தக்க வைத்துக் கொள்கிற அரசியலை தொடர்ந்து செய்கிற ஒரு ஆள். பெருசாக அரசியல் தெரியாது, சும்மா கதறி பேசுவார், பேசுகிறதே அவருக்கே தெரியாது. ஒரு ஒரு மாதிரியான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1980களில் இந்து முன்னணி ஆரம்பித்த பொழுது அதில் வேலை பார்த்தவர், ஏற்கனவே ஆர்எஸ்எஸில் பயிற்சி எடுத்த ஒரு ஆள் தான் அண்ணன் அர்ஜுன் சோம்பு. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்து முன்னணியில் நல்லா மிதி மிதி மீச்சிருப்பாங்க போல இருக்கு. வெளியே வருகிற போது நக்கீரனுக்கு அண்ணன் அளித்த பேட்டி என்னன்னா, என்ன நாவிதர் சமூகம் என்பதனால் அவமானப்படுத்தி இந்து முன்னணியிலேருந்து என்னை வெளியேறும்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாரு. அதனுடைய கிளிப்பிங் கேட்டிருக்கேன், தம்பிக்கிட்ட அனுப்பிடுவானுங்க. இன்னைக்கு போல முடியலனால் நாளைக்கு வர்ற இடத்துல இப்படின்னு போட்டுருவேன், சரிங்களா? கிளிப்பிங் இருக்கு, எடுத்து வச்சுருக்கோம். அப்போ அன்னைக்கு சாதி இழிவு செய்த சங்கிகளோட சண்டை போட்டுட்டு வெளியே வந்த அர்ஜுன் சோம்புதான் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்து மக்கள் கட்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு கதறிட்டு தெரியுது. தனியா சரி எனத்தவோ வயிற்று பழப்புக்கு நீங்களும் ஒரு லெட்டர்பேடு கட்சி வைக்கிறீங்கன்னு நாங்களும் கண்டுக்கல. அதுல இன்னைக்கு என்னன்னா, முடிக்க அடுத்தடுத்து கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. விஜய் சேதுபதி தன் மீதான அந்த தாக்குதலை கடந்து போறார். இவெல்லாம் ஒரு 5 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாமல் அறவேக்காட்டு கும்பல், இதுங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாதுன்னு அதை தாண்டி போறார். ஆனால் இவனுக்கு விட மாட்டானுங்க. ஒருத்தனை கூட்டு வந்தது மீச்சா மருங்க பின்னாடி ஓடி போய் வளர்ந்துருக்கானா, புதிய மரம் பருத்திருந்தாலும் உத்திரத்துக்கு ஆகாது அப்படின்னு பாட்டு எழுதினவங்க நம்ம ஆளுங்க, நம்ம தாத்தையும் பாட்டிங்க. பருத்து துவயரமா இருக்கிறவெல்லாம் வீரம் கிடையாது, முதல்ல முதுகுல மிதிக்கிறவன் கோழை, நெஞ்சில் நேராக நின்று சண்டை போட துப்பு இருந்தால் போட்டிருக்கணும். ஸோ என்னத்தை போங்க, திரும்ப அதெல்லாம் பேசுறதுக்கே இல்லை. ஆனால் அந்த சர்ச்சை இன்னைக்கு வேறு விதமாக அண்ணன் அர்ஜுன் சோம்பு திருப்பி இருக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு உதை யார் மேல, விஜய் சேதுபதி மேல ஒரு உதை கொடுத்தேன்னா உனக்கு 1001 ரூபாய், ஒவ்வொரு உதைக்கும் 1001 ரூபாய். ரொம்ப சந்தோஷம்னே, நல்லா செழிப்பாக வளர்ந்துட்ட போல இருக்குன்னே, காலுக்கு விழுந்தே வளர்ந்ததுன்னு வளர்ந்துட்டாருன்னா ஆச்சரியம், அது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 5-7 வருஷம்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும்.
அமெரிக்கால ஒரு சாமியார் படுத்துப்படுக்கையா இருந்தார். ஒரு ஏதோ ஒரு மடத்துக்கு எதுக்கோ லீடர் ஒருத்தர் அவர்கிட்ட போய் சாமிஜி ஆஃப்டர் யூ கம் டு ரிஷிகேஷ் அப்படின்னு ரிஷிகேஷ் வந்ததுக்கு அப்புறம் ரிஷிகேஷ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கோயம்புத்தூர்ல எனக்கு எப்பவும் நீங்க செய்யக்கூடிய உதவி செய்யணும் நீங்க அது நம்ம அங்க இருக்கிற நம்ம நிர்வாகிகளுக்கு சாமிஜியுடைய சிஷ்யர்களுக்கு நீங்க சொல்லணும் ஆமா நீங்க ஒரு வீடு எனக்கு வாங்கி கொடுக்கணும் ஏன்னா முஸ்லிம்ஸ் எப்ப வேணா அட்டாக் பண்ணுவாங்க நான் அந்த வீடு மாத்த போறேன் நான் அந்த முயற்சியில இருக்கேன் நீங்க எனக்கு அது ஹெல்ப் பண்ணு சாமிஜி ஐயா நான் முஸ்லிம்கள் வாழுகிற பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு பாதுகாப்பு இல்ல எனக்கு சொந்த வீடு இல்ல அப்படினு பிச்சை எடுத்து ஒரு சொந்த வீட அமெரிக்காவுல போய் பிச்சை எடுத்த ஸ்பெஷல் பிச்சைக்காரன் நம்ம அண்ணே அர்ஜுன் சம்பத் அந்த வீடியோ எல்லாரும் பார்த்து எல்லாம் நான் செஞ்சோ அவரே இன்னைக்கு ஒரு உதைக்கு 1001 ரூபாய் கொடுக்கறாருனா பிச்சை எடுத்து செலிபிரேட்டார் நம்ம அண்ணாத்த அப்படின அர்த்தம் ரொம்ப சந்தோஷம்னே நல்லா இருந்தா ரைட் தான் ஒரு 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 கேவலமான ஒரு ஒரு அசிங்கமான இந்த சமூகத்திற்கு முன்னேற்றத்திற்கும் இந்த சமூகத்தினுடைய சமூக நீதிக்கும் எதிரான ஒரு கல்ச்சரை உருவாக்க இந்த கப்பிங் எல்லாம் சேர்ந்து தற்குறிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை பார்க்குதுங்க அதுல என்ன அப்படினா எனக்கு பிடிக்கலையா செருப்பால அடி பிடிக்கலையா முதுகுல பறந்து வந்து எத்து அப்பனா அண்ணெல்லாம் தெருல நடக்க முடியுமானே நீங்க எல்லாம் அன்னைக்கு தான் பாத்தீங்க இல்ல எங்க அம்பேத்கர் மணிமண்டபம் சென்னை ஞாபகம் இருக்கானே போன வருஷம் தொடக்கத்தில் ரைட்டு அங்கே போனப்ப உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வேட்டியோடு உங்களை அனுப்பி வச்சாங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க உள்ளே வரக்கூடாது சங்கிகளுக்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்மந்தம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வெளியே அனுப்புனாங்க அது நாகரிக அரசியல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க செருப்பை கட்டி அடித்தோ அல்லது தூக்கி போட்டு மிதிச்சோ அனுப்புங்கன்றீங்க அப்போ உங்கள் எதிரிக்கா தானே உங்களுக்கா தானே அப்ப தமிழகத்துல இது மாதிரியான கேவலமான ஒரு அரசியலை கற்றுக் கொடுக்கிற வேலையை அண்ணன் அர்ஜுன் சொம்பத்துக்கு இருக்கிற அரசியல் அறிவுக்கு செய்யலாமா இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க அறிவு இருந்தா ஏன்பா அப்படி சொல்ல போறாங்கன்னு கேக்குறாங்க இருந்தாலும் நம்ம அண்ணன் கிட்ட கேட்கணும்ல அதனால நம்ம கேட்டுருவோம் உங்க அறிவுக்கு இப்படி கிளப்பி விடலாமா ஏற்கனவே பல இடங்கள்ல அர்ஜுன் சொம்பத்து போன்ற அறவேக்காட்டு சங்கிகளுக்கும் மன்னிச்சுக்கோங்க சங்கிகளே அறவேக்காடு தான் சரி அறவேக்காட்டு கும்பலுக்கும் நாம் தமிழர் என்ன மூளையே இல்லாத குரூப்புக்கும் எப்பயுமே சேதுபதியை பார்த்தாலே அப்படியே சும்மா கா அப்படின்னு வரும் அப்புறம் நவத்துவாரங்களிலும் எரிச்சல் வரும் அப்புறம் 5 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கி அரைச்சி அப்பின மாதிரி இருக்கும் அப்புறம் கடுங்காண்டா வாங்கியா பயங்கர எரிச்சலா வரும் ஏன் ஆகவே ஒரு நடிகர் ஒரு நடிகர் லிமிட் தாண்டி பேசலாமா அப்படி என்ன லிமிட் தாண்டி பேசினாரு ஒரு பேட்டியில் கேட்குறாங்க தொலைக்காட்சி பேட்டியில் ஒரு ஆன்லைன் சேனல் பேட்டியில் எப்படி சார் இந்த பிரச்சனை சர்ச்சையெல்லாம் கிளப்பிகிட்டே இருக்காங்களே திடீர்னு நீங்கள் போய் ஃபேமிலி மேன் 2ல நடிச்சேன்னெலாம் சொன்னாங்களே எப்படி சார் இதெல்லாம் கடந்து போகிறீங்க எப்படி சார் இதெல்லாம் கடக்கிறீங்க சரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு போங்கடா வெண்ணிங்களா அப்படின்ட்டு போவேன்னு ரொம்ப சிம்பிளாக தான் கடக்கிறாரு போங்கடா வெண்ணிங்களா அப்படின்ட்டு கடந்துருவேனாரு இவர் தான் ஒரு மேடையில் பேசுகிற போது ஒரு பட விழாவினுடைய திரைப்பட விழாவினுடைய மேடையில் பேசுகிற போது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார் மனுஷனை மனுஷன்தான் காப்பாற்றணும் மேலந்தெல்லாம் வந்து யாரும் காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு தெளிவாக ஒரு பதிவு போட்டார் அப்படியே கொதிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க புறம் அது எப்படி அப்படி சொல்லலாம் அப்படி என்றால் விஜய் சேதுபதி யார் யார் மனுஷன் ஆனால் மனுஷனை மனுஷன் தானே காப்பாற்றுறோம் கொரோனாவில் யார் காப்பாற்றினது இங்கே இருக்கிற டாக்டர் காப்பாற்றினாங்க உசுரை கொடுத்து நர்ஸுங்க காப்பாற்றினாங்க அங்கே இருக்கிற முன்பணியாளர்கள் காப்பாற்றினாங்க சுகாதார பணியாளர்கள் காப்பாற்றினாங்க மனுஷங்களை மனுஷங்க தானே காப்பாற்றினாங்க கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற உதாரணம் தானே அதுக்கு ஏன் கதறீங்க ஒரு மனுஷன் கருத்தே சொல்லக்கூடாதா மதம் மாறிட்டாரு யாரு விஜய் சேதுபதி மதம் மாறிட்டாரு அப்படின்னு கிளப்பி விட்டானுங்க டேய் போய் வேற வேலை இருந்தால் பாருங்கடா அப்படின்னு கிளம்புனாரு இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அதனால் வம்பு கிழக்கிறோம் சும்மா கேலி பண்ணுறோம் கேவலப்படுத்துகிறோம் அதனால் கண்டுக்காமல் போகணடே அப்படின்ட்டு போகிறாரேன்றதா வைத்தறிச்சலே இங்கே இந்த கும்பல் கூட இந்த பறந்து அடித்தார்ல ஃபைட்டர் மேன் மாதிரி அந்த மூதுகில் குத்தின மொக்க பீஸு கூட ஃபுல் தண்ணி முழுக்க தண்ணி நிற்க முடியலையே அந்த ஆளால் மகா காந்தி எங்கள் அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க எங்கள் அம்மா மதுரையில் பிறந்தவங்க எப்பவுமே சொல்லுவாங்க ஏன் அதை சொல்லி சொல்கிறேன்னா பா சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு எங்கள் அண்ணன் மகனுக்கு வச்சோம்
நிவேதிதா தேவின்னு எங்கள் அண்ணன் மகளுக்கு வச்சோம், என் மகனுக்கு ஃபிடல் காஸ்ட்ரோன்னு வச்சோம். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, தலைவர்கள் பேரெல்லாம் பிள்ளைங்களுக்கு வைக்கிறீங்களே அதில் பிரச்சனை இல்லைம்மா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு உசிலம்பட்டியில் இங்கே இங்கே பாரு இங்கே இருக்கிற மதுரைக்குள்ளே நிறைய தலைவர்கள் பேரை வச்ச இவரை குடிச்சு விட்டு ரோட்டில் படுத்து கிடக்குறேன், நாளைக்கு பார்க்குறேன்னா டே சுபாஷ் என்னடா ரோட்டில் படுத்திருக்க அப்படின்னு கேட்பான்ல, தலைவர்கள் அசிங்கப்படுத்திடுவாங்க, இந்த பெயரே வைக்காதீங்கன்னு எங்கள் அம்மா கோபத்தில் சொன்னது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அப்படி தான் மகா காந்தி, காந்தி பேர் அசிங்கப்படுத்துகிற ஒரு அறவைக்காடு. சரி ஓகேங்க, அந்த ஆள் ஃபுல்லாக குடிச்சிட்டு போய் பா மதுரை பாசையில் பா நான் கூட தான் கொஞ்சம் ஜாதிக்காரன்ப்பா, நானும் சினிமாவில் தான் இருக்கேன். இவங்க பூரா என்னைக்கு திருந்தி என்னைக்கு மனுஷங்களாக போகிறாங்களோ, ஒரு பொது வெளியில் ஒரு மனுஷனோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எவ்வளவு நாகரிகமாக இன்ட்ராக்ட் பண்ணணும், உன் நண்பனாக இருந்தால் நீ போடாவாடா எப்படியும் பேசிக்காது வேறு விஷயம். ஒரு பொது வழியில் ஒரு பொது சமூகத்துக்கு ஒரு அடையாளம் தெரிஞ்ச ஒருத்தரோட நம்ம பேசும்போது சார் வணக்கம் சார் அப்படின்னு பேசணும், அப்படியே கத்திக்கிட்டு போய் செல்ஃபி எடுக்க போனப்போ சார் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது தான் பிரச்சனைக்கே காரணம். இந்த குடியார பயலுக்கு ஃபுல்லாக குடிச்சு கொடுத்து தெருவில் தெரியுதுங்க, இதுங்க வந்து மறுநாள் நியாயம் சொல்லுதுங்க. என்ன நியாயம் சொல்லுது, ஐயா முத்துராமலிங்கனாரை வந்து அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யாக ஒரு பிட்டை போடுது. இன்னைக்கு விஜய் சேதுபதி ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, என்ன இப்படி தேவையில்லாமல் பொய் பிரப்பரையில் பண்ணிங்கன்னா சட்ட நடவடிக்கை எடுப்பேன், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது ஒரு ஒவ்வொரு ஆளுகளுக்கும் பின்னாடி ஒரு சாதி இருக்கும், திரும்ப திரும்ப நம்ம அதான் சொல்கிறோம், எனக்கு பின்னாடி ஒரு சாதி இருக்குது, அந்த சாதியை வச்சு என்ன மதிப்பீடு பண்ணக்கூடாது, உங்களுக்கு பின்னாடி ஒரு சாதி இருக்கும், அந்த சாதியில் நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான், அந்த கெட்டு போன தெருவில் திரியிற மீசை முறுக்கிட்டு திருற சாதியை பிடிச்சி தொங்கிட்டு திருறவனை வச்சு உங்களை நான் அளவிடக்கூடாது, புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு கலைஞனை சாதியை வச்சு நீங்கள் அளவிடக்கூடாது. ம், உன் ஜாதி உனக்கு பெருசாக இருந்தால் எனக்கு சாதி இல்லைன்னு நான் சொல்கிறேன், நான் சாதியற்றவன் சொல்கிறேன், சாதி மண்ணே வேணாண்டா என் ஊருக்கு, மனிதனை மனிதனை இழிவுபடுத்துறதுக்கு துணையாக இருக்கிற சாதி வெங்காயம் வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது ஏன் கருத்து? நீ ஏன் அப்படி சொன்ன? நம்ம சாதிக்கு இழுக்குன்னு வந்தேன்னா சிண்டு இருக்காது, சரியா? அதைத்தான் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதனால எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஓன் சாதி வளையத்துக்குள்ளே அடைக்க பார்க்குறதும் அல்லது இதை சாதி பிரச்சனையாக மாற்றி புடுங்கி தின்னலாம் பொறுக்கி தின்னலாம் அப்படின்னு நினைக்கிறதும் அசிங்கமான அரசியல். இது அறம் சார்ந்த அரசியல் இல்லை. அதனால் உங்களுக்கு அரசியல் வரலன்னா வழக்கம் போல் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, நம்மளுக நிறைய இருக்கிற ஏரியாலாம் போய் பிச்சை எடுத்துகிட்டு வர்றது, அப்படி இல்லையா லோக்கல்ல இருந்தே உறக்க பேசி காசு சம்பாதிக்கிறது, ரெண்டும் கட்டானா எதுக்குன்னே தெருவில் நின்று தேங்காய் உடைச்சிட்டு போகிறீங்க, ஆ என்ன சொல்கிறது மண்டபத்திரம்னா எங்களுக்கு சொல்ல தெரியல. நான் அசிங்கப்பட்டதுனால தான் வேறு இடத்துக்கு மாறி போனேன், அது எங்கேருந்து வருதுங்கிறது உனக்கு பிரச்சனையா? அது ஐரோப்பியாவிலேருந்து வந்தா என்ன, அரேபியாவிலேருந்து வந்தா என்ன, எனக்கு நல்லா இருக்குன்னு நான் இருக்கிறேன், அதை அழைப்பதற்கு நீ யார்? அப்போ பின்வாசல் வழியாக வந்து கதவை தட்டும் ஃபாசிசவாதிகள் மீண்டும் ஒருமுறை சீமான் தான் ஒரு ஃபாசிஸ்டுகளின் பின்வாசல் கதவு என்பதை நிரூபித்து விட்டார் என்று புரிகிறது.